டெய்லி என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்லி கால்ஸ் வந்துடும். இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம். ஆட்டோ ட்ரேடிங் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவே நமக்கு பிரேக் அவுட் நடக்கையில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி டே நமக்கு ஒரு செப்டம்பர் 30th மார்க்கெட் பார்க்குறோம். 11:30 மேலே நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு. அந்த டவுன் சைட் பிரேக் அவுட்டில் செல் கால், ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த பிரேக் அவுட் நடக்கையில் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு, டவுன் சைட் பிரேக் அவுட், செல் கால், ஸோ செல் சிக்னல் அப்படின்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி லைன். கீழே டார்கெட் லைன் இருக்குது, மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. ஸோ 53,571 கிடச்ச இந்த என்ட்ரி 437, ஒரு 130 பாயிண்ட் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம கிடைச்ச கால் கண்டினியூஸாக டவுன் சைட் இறங்கிட்டே வந்ததில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே நேரம் அவுட் ஆஃப் த மணி 53,000 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். நல்ல ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான். நமக்கு 136 கிடைச்சது கிட்டத்தட்ட 170-180 தாண்டி அது மேலே நல்லா ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றியும் பார்த்துக்கலாம். அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் வரும், லைக் க்ரூட் ஆயில் இல்லை இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற கால்ஸ் வரும். அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க.